ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரமதான் முபாரக் இதை நேற்று உங்கள் கூட ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்றதுக்காக நான் சின்ன வ்லாகா மினி விலாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தண்ணி பண்ணுறதுக்கு எலும்பு கரியமாக இருக்கணும் மோஸ்ட்லி நெஞ்செலும்பாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ நாளாக கறி வாங்கிட்டுருக்கேன் நல்ல நல்லி எலும தனியாக காசு கொடுத்து வாங்கலான்ற மேட்டரே எனக்கு தெரியல இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கிட்டேன் நான் அவசரமாக சமைக்கணும் அது நான்வெஜ்ஜாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னோடது இந்த மஞ்ச தண்ணியாக தான் இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது உங்களால் முடியலன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஒரு ஒன் கிலோ கறிக்கு மேலே இருந்துச்சு ஸோ அதனால் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து ஒரு பொடியாக வச்சுருப்பேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மஞ்சள் தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தை பிறந்த பையெல்லாம் இதை தான் அடிக்கடி கொடுப்பாங்க எங்களுக்கு நல்லெண்ண தான் செய்யணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா சமையல் நிலையில செய்யுங்கலாம் சொல்ல மாட்டேன் கட்டாயம் நல்ல நிலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மசாலா போட்டோன்னே கை காலெல்லாம் படப்படாமுன்னு தெரிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கங்க இந்த மட்டன் எடுத்து போட்டு நல்ல மசாலாவோட நிறையா டைம் பெரட்டி பெரட்டி நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க அஞ்சு தண்ணின்றது சூப்பு மாதிரி தான் இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க எப்படியும் ஆறு டு ஏழு விசல் விடுறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே இருக்கணும் சாரை நல்லா கழுவி அந்த தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க இல்லை ரெண்டு மூணு பச்சை மிளகா வேணால் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி போடலை உங்களுக்கு வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும் வீட்டில் எல்லாம் பிள்ளைங்களுக்கு உடம்பு சிலன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி தான் வச்சு கொடுப்பாங்க ஒம்பது மாத குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டுறது எங்கள் வீட்டில் மஞ்சள் தண்ணி சாப்பாடு தான் ஊட்டுவாங்க மேலே தண்ணி மட்டும் எடுத்து நல்லா சாப்பாடோடு பிசைஞ்சு அப்படியே ஊட்டி விடுவாங்க சூப்பராக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீஃபை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு மின்ட்டு லீஃப்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க ஒன்லி கொரியாண்டர் மட்டும் போட்டால் போதும் டெலிவரி முடிஞ்சு நான் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது ஒன்லி மஞ்சள் தண்ணியாக தான் இருக்கும் மிச்சிருக்க மஞ்சள் தண்ணியை மதியம் சோரில் ஊற்றி கொடுத்துருவாங்க இதுதான் டெய்லி ரொட்டீனாகவே இருந்துச்சு கொஞ்சம் மாதத்துக்கேவும் அப்போனா பார்த்துக்கங்க இதோட பெனிஃபிட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா சூடாக சோறு வடித்து சாப்பிட்டா அப்படி சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் சாப்பிட்லான்றது ஒரே டைமில் காமிச்சிடலான்றதுக்காக நான் வச்சுருக்கேன் ஒரு சைடு மஞ்சள் தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு சோறும் வச்சுட்டேன் நான் இட்லி ஊற்றி காமிச்சலான்றதுக்காக இட்லிக்கு தண்ணி வச்சுட்டேன் நான் சோறு கூட மஞ்சள் தண்ணி ஊற்றி சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக அதுக்கு மின்ட்டு சட்னி தேவைப்படுங்க அது இல்லாமல் சாப்பிடவே முடியாது அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் மின்ட்டு லீஃபு குறைண்ட லீஃபு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி புளி வச்சுக்கோங்க உப்பு பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ நிறைய வேணாம் கம்மியாக வச்சுக்கோங்க சட்னி வந்து கெட்டியாக பண்ணிக்கங்க தண்ணியாக வேணாம் டின்னருக்கும் சாப்பிட்டுட்டு ஷகருக்கும் வேணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவே செஞ்சிருக்கேன் இப்போ அரைக்க போகிற இந்த சட்னியை நீங்கள் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டே போகாது சூப்பராக வச்சுக்கலாம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வேணும் அப்படின்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடவுள் கரப்பில் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னி மேலே போட்டு நல்லா வதக்கி வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா சுருள் நல்லா கெட்டியாயிரும் இந்த சட்னி அப்படி டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆனாலும் கெட்டே போகாது சூப்பராக அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க சட்னி அப்போ தான் நல்லா இருக்கும் நோம்பு ஆரம்மிக்க போது அப்படின்னொன்னே ஒரு பக்கெட் நிறைய மாவு ஆட்டி வச்சாச்சு இடையில தீர்ந்தோன்னே ஒரு டைம் மாவு ஆட்டியாச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதை செய்யவே முடியல நானும் வீட்டில் இஃப்தார் வைக்கிறேன் இல்லைன்னா யார் வீட்டுக்காவது இஃப்தாருக்கு போகிறோம் ஸோ அதை கண்டினியூவாக செய்யவே முடியல நேற்று அவசரத்துக்கு கீழே போய் தான் மாவு வாங்கிட்டு வந்தேன் கடை மாவில் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க கேஸ் அடுப்பு வேறு தீர்ந்து போச்சுங்க இடையில் இருந்தனால ஓகே இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான் சரி வாங்க டிப்ஸுக்கு சொல்கிறேன் அந்த மாவு மாவுப்பாக்கிட்டு தண்ணியே ஊற்றாமல் ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மாவை பீட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தோசைக்கெலாம் தேவையில்லை இட்லி தான் சூப்பராக வரும் அப்படியே இட்லி ஊற்றிங்கன்னா துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு இட்லி தோசைக்கு அவ்வளோ பக்கம்லாம் தேவையில்லைங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி ஒரு தோசை ஊற்றிட வேண்டியதான் அவ்வளோ தோசை பேன் சூடாகட்டும் இங்கே மஞ்சள் தண்ணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும் ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெய் மிதக்கும் நான் வந்து கொழுப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றினேன் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கங்க இந்த கறியெல்லாம் கையில் தொட்டுன்னு ரெண்டு மூணாக உடஞ்சிருங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்துருச்சு நோம்பு இருக்கோ நோம்பு இல்லையோ எங்களுக்கு ஒரே கொள்கை எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெண்டு தோசை வேணும் என் பிள்ளைங்களையும் ஹஸ்பண்ட் மாதிரியே வருதுங்க என்ம்மா எனக்கு ரெண்டு தோசை விட்டு கொடுத்துருங்கன்னு அதை நினச்சா தான் ரொம்ப இன்னும் கடுப்பாக வருது இப்படி ஊற்றுற தோசையை கொஞ்சம் கூட கட்டியாக ஊற்றிடக்கூடாதுங்க அப்படியே தோசை ரிட்டன் வந்துடும் மெல்லிசாக வேணும்னு வாங்க அப்படியும் தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றியே கொடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாருந்தான் நெய் ஊற்றி கொடுங்க ரொம்ப நல்ல தோசையில் ஒரு டேஸ்ட்டும் இல்லை அட்லீஸ்ட் நல்லெண்ணெய் நெய்யாவது டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் மஞ்ச மூணு நாலு டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு டைப் வந்து சூப்பு இதை நீங்கள் சூப்பாகவே அப்படியே குடிக்கலாம் சுட சுட அப்படியே எடுத்து மேலே கொஞ்சம் பெப்பர் பொடி மட்டும் போட்டு சூப்பாகவே குடிக்கலாம் நீங்கள் இதை ரெண்டாவது பக்கா காம்பினேஷன் தோசை கூட போகும் உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு தோசை சுட்டு இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் உங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் வந்து கொதிக்க கொதிக்க நல்லா சோறை வடித்து அந்த சோறு மேலே அப்படியே மஞ்சள் தண்ணியை ஊற்றி கறி எல்லாம் போட்டு மல்லித்தலை சட்னி எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடைசியாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன் இந்த காம்பினேஷன் ஏதாவது ஒன்றில்லையாவது கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மஞ்சள் தண்ணியை மல்லித்தலை சட்னி அப்படியே சோறோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க தோசையெல்லாம் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே லைட்டாக ஊற வச்சு அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்றணும் அடுத்து நம்ம ஆல் டைம் ஃபேவரேட் இட்லி இட்லியே கண்ணுக்கு தெரியக்கூடாது இந்த மஞ்சள் தண்ணியால் இட்லி அப்படியே நிரப்பிடுங்க அப்படி கறியெல்லாம் எடுத்து போட்டு பிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து என்ன சொல்லுங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க இதை செய்கிறவங்களுக்கு தெரியும் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் தண்ணி எப்படிலாம் சாப்பிடலான்றதை உங்களுக்கு ஒரே வீடியோவில் செஞ்சு காமிச்சிட்டேன் கரெக்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சுங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்க்கு என்னால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் நான் நெக்ஸ்ட்டு விலாகில் நான் எங்கே துபாயில் புர்கா வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கட்டாயம் காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு எல்லா புர்க்காவையும் கவர் பண்ணி உங்களுக்கு வ்ளாகில் காட்டுற ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு விலாகை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புர்க்கா வாங்குறவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்